சுகேஷ் அன்னைக்கு பப்ளூ ஏன் பெரிய படிப்பாளி மாதிரி நோட் எடுத்துக்கிட்டு ஏ அப்புறம் பி அப்புறம் சி அப்படின்ட்டு எழுதிட்டு இருந்தான். திடீர்னு பார்த்தனா அவன் பெண்ணில் மை தீந்து போச்சது போல. சரி இரு நான் பெண் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பெண் அவன் பாக்ஸில் போட்டு பட்டுன்னு அவன் சேரில் எடுத்து போட்டு டமால்னு ஓடி போயிட்டான். எங்கேயோ நானும் சரி கம்ப்யூட்டரில் ஏதோ படம் பார்க்கலான்ட்டு போனாலும் பட்டுன்னு அந்த பாக்ஸை உட்காந்து உடச்சுப்பிட்டேன். ஆத்தாடி திருப்பி உடச்சுப்பிட்டானா? ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அவன் இன்னொரு பாக்ஸை நான் ஃபஸ்ட்டு உடச்சிட்டேன். அதுக்கே எங்கள் அம்மா போட்டு அடியே அடிச்சு விட்டாங்க. எதுக்கு சின்ன குழந்தைங்க பாக்ஸ்லாம் உடைக்கிறேன்ட்டு திருப்பி இந்த பாக்ஸ் வர உடச்சுப்பிட்டேனே. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இதே மாதிரி 10 ரூபா பாக்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்து அவன்கிட்ட அப்போ கொடுத்துடலாம் தெரியாமல் அப்படின்ட்டு ரைட்டுண்டான்னு சொல்லிட்டு 10 ரூபா எடுத்துகிட்டு போய் கடைக்கடையாக தேர்றேன். அந்த 10 ரூபா பாக்ஸ் இப்போ வரதே இல்லையாம்மா. ஆத்தாடி என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நானும் அமேசானில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் தேடிட்டுக்குள்ளே தான் ஒரு ஷாக்கிங். என்னன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 500, 600, 1000 ரூபாய்க்கெலாம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் விட்டுருக்குறானுங்க. ஆனால் பாவி ஒரு பென்சில் போகிறதுக்கு பாக்ஸ் இவ்வளோ வித்துட்ருக்கீங்களா, என்னடா நடக்குது இந்த காலத்தில் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன். ஓகே ரைட்டு எங்கள் அம்மாட்ட எப்படின்னு காசு கேட்டு அந்த பாக்ஸை வாங்கி அப்படிக்குள்ளே தான் என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்துடலான்னு எங்கள் அம்மாட்ட ஒரு பிட்டை போட்டேன். இருங்க போட்டுறேன் அம்மா அம்மா கொஞ்சம் பென்சில் பேனா வாங்குறதுக்கெலாம் பாக்ஸ் ஜி காசு வேணுமா அப்படின்னு எடுத்துக்க அடி கொய்யால கேட்டால் எத்தனை வாட்டர் தொலைச்சிட்டு வருவேன் அப்படின்ட்டு பல்லான்னு விட்டுவிட்டாங்க. சரிப்போ ரைட்டு இதுக்கு மேலே நம்மளால அடி வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை பார்த்தா உள்ளே காசு. எப்படின்னு பார்த்தா பப்ளு வாங்க அவன் பேக்குன்னு நினச்சிட்டு என் பேக்கில் காசை போட்டு வச்சுட்டான் போல. அரை ரைட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக வந்து என்ன பண்ணிவிட்டேன் அவன் காசுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வாங்கிட்டேன். இப்போ கிட்டத்தட்ட இதில் 1000 ரூபா, 600 ரூபா எல்லாம் பாக்ஸும் இருக்கும் மக்களே. கிட்டத்தட்ட இதில் நம்ம 3 பாக்ஸ் வச்சுருக்கோம். ஃபஸ்ட் பாக்ஸ் நம்ம பார்த்த 560 ரூபா சம்திங் இருக்கிற பாக்ஸு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைடர்மேன் பாக்ஸு, இதுவும் 500 ரூபா மேலே தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதோட குட்டி வெர்ஷன். ஸோ இது ஆக்சுவலாக நீங்கள் நிறைய பேர் வச்சுருப்பீங்க, பட் இந்த ரெண்டு இதுவும் மோஸ்ட் ஆஃப் யாரும் வச்சிருக்க மாட்டீங்க. அப்படி என்ன தான் இருக்குது அப்போ நம்ம பார்க்கலாம் வாங்கியதுக்குள்ளே. ஸோ அது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு பாக்ஸ்லாம் பிடிக்கும், நீங்கள் என்னென்ன பாக்ஸ் வச்சுருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, ஃபஸ்ட் நம்ம இந்த ஃபஸ்ட்டு இந்த ஸ்பைடர்மேன் குட்டி பாக்ஸ் பார்த்துடலாம் வாங்க. இப்போ இந்த குட்டி பாக்ஸில் ஒரு ஷார்ப்னர் கொடுத்துக்கிறேன், அப்புறம் ஒன்றும் கீழே கொடுக்கல, எல்லாம் பார்த்தீங்கன்னா மொட்டையாக தான் கொடுத்துக்கிறான். பட் அடுத்த ரெண்டு பாக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் இருக்குது, வாங்க அதெல்லாம் நம்ம பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்பைடர்மேன். சரி ஓகே, இந்த பெரிய ஸ்பைடர்மேனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே கால்குலேட்டர் கொடுத்துருக்கோம். இந்த கால்குலேட்டர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும், நீங்கள் என்ன கால்குலேட்டர் வச்சு உங்களுக்கு என்ன சம்மணுமோ போட்டுக்கலாம் ஓகேங்களா. சரி ரைட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வேறு என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா நிறைய பட்டன்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி இது உள்ளே திறந்து பார்க்கலாம் வாங்க. இதில் உள்ளே திறந்து பார்த்தா உள்ளேயும் நிறைய பட்டன் இருக்குது, வெளியும் நல்லா பட்டன் நிறைய பட்டன் இருக்குது. நான் ஒரு ஒரு பட்டன் அமுக்கிறேன், அதில் என்னென்ன வருதுன்னு பாருங்கள். இது வந்து ஏதோ பென்சில் ஸ்டாண்டு போல், முன்னே நான் ஓப்பன் பண்ணுறது லப்பர் ஸ்டாண்டு போல், இப்போ ஏதோ ஓப்பன் பண்ணுறது வந்து ஏதோ ஸ்டாண்டு மாதிரி வச்சுக்கலாம் போல், அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன், அடுத்தது இதுலேயும் பார்த்திங்கன்னா ஏதோ வச்சுக்கலாம் போல், அதில் வந்து ஷார்ப்னர், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா இருக்குது. பின்னாடியும் பார்த்திங்கன்னா கொடுத்து வச்சுக்கிறேன், இருங்க அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். பின்னாடி என்ன நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு இதுதான். இதில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பென் அந்த மாதிரி போட்டுக்கலாம் போல். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நான் உங்களுக்கு பென் பென்சில்லாம் போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ அடுத்தது வந்து இந்த ஸ்பேஸ் பாக்ஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடர்னாக இருக்கும். சரி நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு எத்தனை பாக்ஸ் பிடிச்சின்றது கடைசியாக கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோவை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்லைடு மாதிரி இருந்துச்சு, அது அப்படி திருப்பிவிட்டா அதாவது இப்படி ரைட் சைடு போட்டுவிட்டா ஒரு ஸ்கேல் வருது, அடுத்தது இந்த பட்டன் அமுக்குன்னா ஒரு லப்பர் ஸ்டாண்டு வருது, இந்த பக்கம் அமுத்துனா ஒரு கத்திரிக்கோல் வருது. என்னடா இது அப்படின்னு பார்த்தா பொம்மை கத்திரிக்கோல், பட் இது பேப்பர் நல்லா கட் பண்ணணும்னா உங்களுக்கு நான் கடைசி கட் பண்ணி காமிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லப்பர் ஸ்டாண்டு, அப்புறம் அந்த இடத்துல ஒரு ஷார்ப்னர் ஸ்டாண்டு, அப்புறம் ஸ்கேலுக்கு ஒரு ஸ்டாண்டு ஆல்ரெடி நான் காமிச்சிட்டேன். ஸோ அப்புறமேட்டு டேப்புக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க மக்களே, அந்த டேப் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கலாம், ரோல் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான். பின்னாடி சரி ஏதாச்சும் பலமாக கொடுத்துருப்பான்னு பார்த்தா பின்னாடி மண்ணாங்கட்டி ஒன்றுமே கொடுக்கல, பட் 500 ரூபாய்க்கு சத்தியமாக அதெல்லாம் வேஸ்ட்டு தான். பட் இருந்தாலும் ஓகே. பட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா இந்த பாக்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு பென்னு பென்சில் ஸ்கேலு எல்லாத்தையும் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வரப்போம். இப்போ அது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பாக்ஸ்குள்ளே ஃபில் பண்ணி எப்படி இருக்குது, எவ்வளோ ஸ்பேஸ் பற்றுதுன்றது பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பென்னு பென்சில்லாம் பார்த்திங்கன்னா நான் குட்டி பாக்ஸில் வச்சப்போ நிறையவே வைக்கலாம்னு தோணுச்சு, ஏன்னா பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்பேஸ் இருந்துச்சு. பட் இந்த ரெண்டு பாக்ஸ்லையும் எவ்வளோ வைக்க முடியுதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை நீங்கள் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல் ரப்பர் பென்சில் எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்குள்ளே வச்சுக்கலாம். பட் நீங்கள் பெரிய பெரிய பென்னு பென்சில் அப்படின்னு வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் சத்தியமாக அந்த ஃப்ரண்ட்டில் வைக்க முடியாது. பட் நீங்கள் இங்கே ஒன்று வச்சுக்கலாம் ஓகேங்களா. பட் 500 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நான் வேறு எதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் என்ன பண்ணுறது எல்லாம் கொடுமையாக இருக்குது. சரி ஓகே ரைட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸ் பாக்ஸில் கத்திரிக்கோல் கட் பண்ணுன்னு சொல்லி கொடுத்தாலச்சி சொன்னேன் பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணுது, பட் ரொம்பலாம் கட் பண்ணுறதில்ல. அது மட்டும் இல்லாமல் இதுலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வைக்க முடியுது. இருக்கலே பார்த்திங்கன்னா வெத்து பாக்ஸ் தான் இந்த ஸ்பேஸ் பாக்ஸ் தான், பட் இருக்கலே வில அதிகமான பாக்ஸும் இது தான். அந்த ஸ்பைடர்மேன் பாக்ஸ் கூட பரவாயில்ல. கடைசியாக பப்ளு ஏன் என்னடா பாக்ஸ் வச்சுக்கிட்டேன், எங்கடா என் பாக்ஸு அப்படின்னு கேட்டான். ஒழுங்கு அந்த ரெண்டு பாக்ஸையும் கொடுத்துருக்கிட்டான், நானும் கொடுக்க மாட்டேன் போனேன் அப்படின்ட்டேன். அப்படியா அவ்வளோதான் நீ அப்படின்னு எங்கள் அம்மாவும் கூட
கூட சேர்ந்து வந்துட்டாங்க பப்புலுவாயும் கூட. ரைட்ரா, இதுக்கு மேலே நம்மளால் அடி வாங்க முடியாது, பேசவும் முடியாதுன்ட்டு அது கொடுத்துட்டா மக்களே. ஆக மொத்தம் பயப்புள்ள ரெண்டு பாக்ஸையும் ஆட்டி போட்டுக்கிட்டான். உங்களுக்கு இதில் எந்த பாக்ஸ் போச்சுன்னு இருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கள். அடி வழி சந்திக்கலாம்.